அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை இறுதிப்பட்டியலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை இறுதிப்பட்டியலை வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து ஏன் வந்து இன்னும் வராமல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, நாம் வந்து எப்போ வந்த உடனே எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் இறுதிப்படியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து கால் பண்ணி கேட்கும்போது என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்காணல் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து வெளியாக போகுது அப்படின்னு கேட்டது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2-3 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகத்தான மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகத்தான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து 10th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணம் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதமாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.